நாம பார்க்க போறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி அண்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் இன் ஹியூமன் ரீப்ரடக்ஷன். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி அண்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ நம்ம பிளாஸ்டுலா ஸ்டேஜில் தான் இம்ப்ளான்டேஷன் நடக்குது. யாருக்குள்ளே இம்ப்ளான்டேஷன் நடக்குது? யூட்ரஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போய் இம்ப்ளான்ட் ஆகுது. ஸோ யூட்ரஸ் ஃபெலோப்பியன் டியூப்பில் இருந்த அந்த ஃபர்டிலைஸ்டு எக் வந்து 2 செல் 4 செல் அந்த மாதிரி 16 அண்ட் அந்த ஸ்டேஜுக்கு போய் மாரியுலா ஸ்டேஜில் இருந்து பிளாஸ்டுலா ஸ்டேஜுக்கு மாறி அதுக்குள்ளே ஒரு இன்னர் மாஸை டெவலப் ஆகுது. ஸோ இந்த இன்னர் மாஸ் இருக்கிற அந்த பிளாஸ்டுலா செல் வந்து யூட்ரஸ்குள்ளே போயிட்டு இம்ப்ளான்ட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த பிளாஸ்டுலாவில் இருக்கிற இந்த இன்னர் மாஸ் வந்து 2 லேயர்ஸாக பிரியுது. ஒன்று வந்து எபி பிளாஸ்ட், இன்னொன்று வந்து ஹைப்போபிளாஸ்ட். எபி பிளாஸ்ட் வந்து எக்டோடம் அவுட்டர் லேயராகவும் அண்ட் த ஹைப்போ பிளாஸ்ட் வந்து உள்ளே இருக்கிற லேயர் அதாவது எண்டோடமாகவும் மாறுது. ஓகேவா? அதுதான் இந்த 2 பாயிண்ட்டு. இப்போ மீதி இருக்கிற செல்ஸ் அதாவது இந்த எபி பிளாஸ்டுக்கும் ஹைப்போ பிளாஸ்டுக்கும் நடுவில் சில செல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்பியாக நினச்சிக்கோங்க, இது வந்து ஹைப்போவாக நினச்சிக்கோங்க. எப்பி தான் எக்டோடர்மு, ஹைப்போ தான் தட் இஸ் ஹைப்போ பிளாஸ்ட் தான் எண்டோடர்ம். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் வந்து மீசோடர்மா ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ தஸ் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ்ட் இன்டு கிளாஸ்டியூலா வித் த ப்ரைமரி ஜெர்ம் லேயர் பை த மூமெண்ட் ஆஃப் பிளாஸ்டோமியர்ஸ் இஸ் கால்ட் கிளாஸ்டிலேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து எபி பிளாஸ்ட் தட் இஸ் எபி பிளாஸ்ட் அண்ட் ஹைப்போ பிளாஸ்ட் அதுதான் எக்டோடர்ம் எண்டோடர்ம் மீசோடர்மா சேஞ்ச் ஆகும்போது அந்த பிளாஸ்டோமியர்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு எந்த ஸ்டேஜுக்கு போகுது? கிளாஸ்டிலேஷன் ஸ்டேஜுக்கு போகுது. பாருங்க, த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் இன்டு கிளாஸ்டுலா வித் ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ். ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் என்னென்ன? அந்த 3 லேயர்ஸ் சொன்னேன்ல, எக்டோடம் எண்டோடம் மீசோடம். அதுலேருந்து பை த மூமெண்ட் ஆஃப் பிளாஸ்டோமியஸ் அதாவது ஜெர்ம் லேயர்ஸோட பிளாஸ்டோமியஸ் வந்து என்னவா சேஞ்ச் ஆகுது? கிளாஸ்டுலாவா மாறுது. இந்த ப்ராசஸ் தான் கிளாஸ்டிலேஷன் சொல்றது. ஸோ ஈச் ஜெர்ம் லேயர்ஸ் கிவ் ரைஸ் டு ஸ்பெசிஃபிக் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் டியூரிங் ஆர்கானோஜெனிசிஸ். இந்த 3 லேயரோ அதாவது என்னென்ன ஃபார்ம் ஆக போகுதுன்னா, டிஷ்யூஸா ஆர்கனா ஆர்கன் சிஸ்டமாக மாறுது. எப்போ? ஆர்கானோஜெனிசிஸ் நடக்கும்போது. அதாவது ஒரு கருமுட்டையிலேருந்து சில ஆர்கன்ஸ் டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டு, டைஜஸ்டிவ் ஆர்கன், அந்த லிவர், இந்த மாதிரி கிட்னி, இந்த மாதிரி ஆர்கன்ஸ் டெவலப் ஆகுது இல்லையா? ஸோ அது வந்து இந்த 3 லேயர்ஸ்லேருந்து தான் டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு, த எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன்ஸ் நேம்லி ஆம்னியான் யோக் சாக், ஆலன்டாய்ஸ் அண்ட் கோரியான் ப்ரொடெக்ட் த எம்பிரியோ ஃப்ரம் டெசிகேஷன், மெக்கானிக்கல் ஷாக் அண்ட் ஹெல்ப் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஸோ இந்த 3 ஃபஸ்ட் என்ன சொன்னோம், 3 லேயர் எக்டோடம் எண்டோடம் அண்ட் மீசோடம், இவங்க தான் ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ். இவங்கள்லேருந்து தான் ஆர்கன்ஸ் ஆர்கன் சிஸ்டம் அண்ட் டிஷ்யூஸ் வந்து டெவலப் ஆகுது. அது ஆர்கானோஜெனிசிஸ் நடக்கும்போது. ஸோ இந்த லேயர்ஸ் இல்லாமல் இந்த கொரியான், ஆம்னியான், அப்புறமா அந்த யோக் ஆலன்டாய்ஸ், அப்புறமா அந்த யோக் சாக், இது எல்லாமே என்ன எதுக்கு? இந்த இதுவும் மெம்பரைன்ஸ் தான். இது என்ன பண்ணுதுன்னா, இந்த எம்ப்ரியோவை, யூட்ரஸ்குள்ளே இருக்கிற எம்ப்ரியோ ப்ரொடெக்ட் பண்ணுது. எதுலேருந்து ப்ரொடெக்ட்னா, டெசிகேஷன் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஓவர் வாட்டர் ஃப்ளூயிட் உள்ளே போயிடாமல் டெசிகேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், மெக்கானிக்கல் ஷாக் கொடுக்காம, அதாவது இப்போ திரும்பும்போது இந்த மாதிரி இருக்கும்போதும் அந்த ஃப்ளோட்டிங் சப்ஸ்டன்ஸ்லேயே இருக்கிற மாதிரியும், ப்ளஸ் நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். நியூட்ரியன்ஸ்னா அந்த கருமுட்டை உயிர் வாழணும் இல்லையா, அதுக்கான ஃபுட்டு நியூட்ரியன்ஸை வந்து அந்த தண்ணியிலருந்து, அதாவது இந்த மெம்பரைன்ஸ்லேருந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்சும் நடக்கிறதுக்காகவும் இந்த எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஆம்னியாயின் இஸ் அ டபுள் லேயர் டிரான்ஸ்லியூசன் மெம்பரைன் ஃபில்டு வித் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். ஸோ இங்கே நம்ம இது பார்க்குறோம் இல்லையா, இது ஆம்னியாயின்.
The amnion வந்து translucent fluid, translucent membrane. Okay, வா? And the translucent membrane and உமிழ்நீர் அதாவது அந்த அந்த நீர் இருக்கு இல்லையா குழந்தைக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ற நீரை இந்த ஆம்னியாயின் தான் செக்ரீட் பண்ணுது அதனால இதுக்கு பேர் வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இட் ப்ரொவைட்ஸ் அ பயோன்சி என்விரான்மெண்ட் டு ப்ரொடெக்ட் த டெவலப்பிங் எம்ப்ரியோ ஃப்ரம் இன்ஜுரி ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபீட்டஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் அ மீடியம் இன் விச் த ஃபீட்டஸ் கேன் மூவ் ஸோ இந்த ஃப்ளூயிட் தான் அந்த குழந்தை வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு பயான்சின்னா ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதாவது த உள்ள வந்து மிதந்துன்னு இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்குது ஸோ இதனால் வந்து அந்த தண்ணியில் இருக்கிறதுனால குழந்தைக்கு அம்மா எப்படி திரும்பி பட்டாலும் அந்த இன்ஜுரி போயிட்டு குழந்தைக்கு அட்டாக் பண்ணாத அதாவது குழந்தைக்கு எந்த அடிபடாமையும் பார்த்துக்குது அண்டு டெம்பரேச்சர் குழந்தையோட டெம்பரேச்சரையும் பார்த்துக்குது ப்ளஸ் இதுக்கு வந்து ஃபீட்டஸ் வந்து எப்படி வேணால் மூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது யோக் சாக் ஃபார்ம்ஸ் எ பார்ட் ஆஃப் த கட் அண்ட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த இயர்லியஸ்ட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் ஸோ யோக் சாக் தான் வந்து ஒரு கட் கட்டுன்றது கட்டு மாதிரி கட்டுன்னா இந்த ஸ்டொமக் ரீஜன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி அந்த கட்டு வந்து ஸ்டொமக்கை தான் ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யோக் சாக்கில் தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற பிளட் செல்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் இதிலிருந்து தான் ஃபார்ம் ஆகுதுன்ற ஒரு சோர்ஸ் இருக்குது யோக் சாக்கில் இருந்து த அலென்டாய்ஸ் ஃபார்ம்ஸ் அ ஸ்மால் அவுட் பேக்கெட்டிங் ஆஃப் எம்ப்ரியோ டிஷ்யூ அட் த கார்டியல் எண்ட் ஆஃப் த யோக் சாக் ஸோ இந்த அலென்டாய்ஸ் இருக்கு இல்லையா இங்கே இருக்கு இது வந்து ஒரு கார்டியல் டிஷ்யூ அதாவது யோக் சாக்கோட எண்டில் ஒரு டெய்ல் கார்டியல் டிஷ்யூன்னா டெய்ல் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கார்டியல் என் டெய்ல் அந்த யோக் சாக்கோட கார்டியல் டெய்லில் வந்து எம்ப்ரியானிக் டிஷ்யூவில் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸை ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி இருக்குது இட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் பேஸ் ஆஃப் ஆர் த அம்பிளிக்கல் கார்ட் தட் லிங்க்ஸ் த எம்ப்ரியோ டு த பிளசண்டா அண்ட் அல்டிமேட்லி இட் பிகம்ஸ் த பார்ட் ஆஃப் த யூரினரி பிளாடர் ஸோ அந்த அலென்டாய்ஸ் தான் என்னவா மாறுதுன்னா தொப்புள் கொடியோட பேஸ் பேஸ் ப்ளஸ் பிளசண்டாவோட லிங்க் ஆகிறதும் இந்த அம்பிளிக்க அதாவது இந்த அலென்டாய்ஸ் தான் அம்பிளிக்கல் கார்டாகவும் பிளசண்டாகவும் மாறுது அண்ட் யூரினரி பிளாடராகவும் ஒரு பார்ட்டாக யூரினரி பிளாடரோட ஒரு பார்ட்டாகவும் மாறிடுது நெக்ஸ்ட் சோரியான் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் மெம்பரைன் விச் என்க்ளோசஸ் த எம்ப்ரியோ அண்ட் ஆல் அதர் மெம்பரைன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டா ஸோ சோரியான்ன்றது வந்து சோரியான் ஆர் கோரியான் எப்படி வேணால் படிங்க ஸோ சோரியான் இவங்க தான் அவுட்டர் மோஸ்ட் மெம்பரைன் ஓகே அவுட்டர் மோஸ்ட் மெம்பரைன்னா வெளியில் இருக்கிற அந்த ஃபீட்டஸோட வெளியில் இருக்கிற மெம்பரைன் வந்து சோரியான் இவங்க எம்ப்ரியோவை ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்காங்க மற்ற எல்லா மெம்பரைன்ஸோடையும் வெளியில் கவர் பண்ணி இருக்காங்க அண்ட் பிளசண்டாவை ஃபார்ம் பண்ணுறதும் இந்த சோரியான் ஆர் கோரியான் நெக்ஸ்ட் The trophoblast cells in the blastocells send out several finger-like projection called chorionic villi carrying the fetal blood and are surrounded by the sinus that contain maternal blood. So in the trophoblast, in the blastocyst, the blastocyst stage, நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனை உருவாக்குது ஸோ அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அதாவது அதுக்கு பேர் வந்து சோரியானிக் வில்லை ஏன்னா இவங்க தான் நிறைய பிளட் ஃபீட்டலோட பிளட்டை கேரி பண்ணுறாங்க அண்ட் இவங்க வந்து மெட்டர்னல் பிளட் தட் கண்டெயின் அதாவது ஃபீட்டல் பிளட்டை சுற்றி ஒரு சைனஸ் மாதிரி ஒரு லேயர் அதாவது சைனஸஸ் அதில் தான் மெட்டர்னல் பிளட்டும் இருக்குது மெட்டர்னல்னா அம்மாவோட பிளட்டும் இருக்குது The chorionic villi and the uterine tissues form the disc-shaped placenta. So, the placenta வந்து ஒரு disc shape-ஆ மாறதுக்கு காரணம் வந்து the chorionic villi வந்து ஒரு நம்ம சொன்னோம்ல blastocyst, trophoblast-ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து finger-like projection-ஆ உருவாக்குது அதுதான் chorionic villi அதில் தான் blood vessels அதாவது ஃபீட்டலோட பிளட் இருக்குது அதை சுற்றி இருக்கிறது மதர் பிளட் ஓகேவா ஸோ இப்போ இந்த சோரியானிக் வில்லையும்
யூட்டரின் டிஷ்யூஸும் அதாவது யூட்ரஸோட டிஷ்யூஸும் சேர்ந்து பிளசண்டாவ ஒரு டிஸ்க் ஷேப், டிஸ்க்னா ஒரு தட்டை, தட்டு போன்ற வடிவத்தை உருவாக்குது. த பிளாசண்டா இஸ் அ டெம்பரவரி எண்டோக்ரைன் ஆர்கன் ஃபவுண்ட் டியூரிங் த பிரெக்னன்சி அண்ட் இட் கனெக்ட்ஸ் த ஃபீட்டஸ் டு த யூட்டரியன் வால் த்ரூ த அம்பிளிக்கல் கார்ட். ஸோ பிளசண்டான்றது வந்து ஒரு டெம்பரவரியான எண்டோக்ரைன் ஆரிஜனில் இருக்கிற ஒரு ஒரு மெட்டீரியல். டெம்பரவரி எண்டோக்ரைன் ஆரிஜினா அது செக்ரீட் பண்ணும் சில ஹார்மோன்ஸை, அது ப்ரெக்னன்சி டைமில் மட்டும்தான் இருக்கும். அதோட வேலை என்னென்னா ஃபீட்டஸை யூட்ரஸோட கனெக்ட் பண்ணுறது, யூட்ரஸோட வாலோட கனெக்ட் பண்ணுறது. எது மூலமா? அம்பிளிக்கல் கார்ட், தொப்புள் கொடி மூலமா கனெக்ட் பண்ணுது. இட் இஸ் த ஆர்கன் பை விச் த நியூட்ரிட்டிவ் ரெஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்கிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு. அந்த அம்பிளிக்கல் கார்ட் மூலமாக தான் நியூட்ரிஷன் போகிறதும், ரெஸ்பிரேஷன் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கிறதும், எக்ஸ்கிரேட்டரி வேஸ்ட் மெட்டீரியல் ஃபங்க்ஷன் நடக்கிறது எல்லாம், அதாவது எக்ஸ்கிரேட்டரி ஃபங்க்ஷன் எல்லாமே அந்த ஒரு ஆர்கன் மூலமாக தான் நடக்குது. குழந்தைக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரையும் அம்பிளிக்கல் கார்ட் மூலமாக தான். So the embryo's heart develops during the fourth week of pregnancy and circulates the blood through the umbilical cord and placenta as well as through its own tissue. So fourth week pregnancy. So heart vandu எப்போ டெவலப் ஆகுதுன்னா எம்ப்ரியோவில் ஃபோர்த் வீக்கில் டெவலப் ஆகிடுது. ப்ரெக்னன்சி டைமில் குழந்தையோட ஹார்ட் வந்து ப்ரெக்னன்சியில் ஃபோர்த் வீக்கில் டெவலப் ஆகுது, ஓகேவா? ஸோ அது டெவலப் ஆன உடனே அம்பிளிக்கல் கார்டும் பிளசண்டா மூலமாக பிளட் சர்க்குலேஷன் ஏற்படுது, ப்ளஸ் அதோட ஓன் டிஷ்யூஸ் மூலமாகவும் நடக்குது. த ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் சர்வ்ஸ் ஆஸ் அ ப்ரிமிட்டிவ் டிஷ்யூ ஃப்ரம் விச் த ஆல் பாடி ஆர்கன்ஸ் டெவலப். ஸோ ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் என்ன என்னன்னு சொன்னேன், எக்டோடம், மீசோடம், எண்டோடம், இதன் மூலமாக தான் மற்ற டிஷ்யூஸும் ஆர்கன்ஸும் டெவலப் ஆகுது பாடியில். எக்டோடம் கிவ் ரைஸ் டு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட், எக்டோடம். நெக்ஸ்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், எபிடர்மஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் மெமரி கிளான்ஸ், இது எல்லாமே எக்டோடம்லேருந்து தான் வருது. The connective tissue, cartilage and bone muscles, organs of urinogenital system, அதாவது kidney, ureter, gonads, இதெல்லாமே urinogenital system, இதெல்லாமே mesodermலருந்து arise ஆகுது. So, endodermal derivatives, endodermலருந்து பார்த்தீங்கன்னா, epithelium of gastrointestinal, அதாவது digestive system, respiratory tract, லிவர், பேன்க்ரியாஸ், தைராய்ட், பாராதைராய்ட்ஸ் எல்லாம் எண்டோடர்ம்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ எக்டோடர்ம்லேருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், எபிடர்மஸ்னால் ஸ்கின்னோட அப்பர் லேயர், அதாவது வெளிப்புறத்தில் இருக்கிற எபிடர்மஸ் அதோட டெரிவேட்டிவ்ஸ் ப்ளஸ் மெமரி கிளான்ஸ் எல்லாமே வந்து எக்டோடர்ம். அண்ட் மீசோடர்ம்லேருந்து கனெக்டிவ் டிஷ்யூ, கார்டிலேஜ், போன் மசில்ஸ், ஆர்கன்ஸ் ஆஃப் யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் எல்லாமே டெவலப் ஆகுது. எண்டோடர்ம்லேருந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல், அதாவது எபிதீலியல் டிஷ்யூவாக of gastrointestinal, respiratory tract, liver, pancreas, thyroid and parathyroid develop ஆகுது. So human pregnancy lasts for about 280 days, அதாவது 280 days or 40 weeks and is called gestation period. So அந்த 10 மாதம் கணக்கு சொல்கிறோம் இல்லையா, அது 280 days. அந்த இதை பீரியடை வந்து கெஸ்டேஷன் பீரியட், அந்த ப்ரெக்னன்சி பீரியட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெஸ்டேஷன் பீரியட். ஸோ நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக அது 3 trimesters, அதாவது ஃபஸ்ட்டு 3 months, செகண்ட் 3 months அண்ட் தேர்ட் 3 months, அதை வந்து த்ரீ ட்ரைசெமிஸ்டர்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரைசெமிஸ்டரில் பார்த்திங்கன்னா அதுதான் மெயின் பீரியட், ஏன்னா அங்கே தான் வந்து ஆர்கானோஜெனிசிஸ் நடக்குது. ஸோ பாடியோட ஆர்கன்ஸ் மாதிரி ஹார்ட்டு, லிம்ஸ், லங்ஸ், லிவர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிஷியல் ஆர்கன்ஸ் இதெல்லாமே டெவலப் ஆகுது ஃபஸ்ட்டு 3 months, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரை செமஸ்டரில். ஸோ பை த எண்ட் ஆஃப் த செகண்ட் ட்ரை செமஸ்டர் த ஃபேஸ் இஸ் வெல் ஃபார்ம்டு வித் த ஃபியூச்சர்ஸ், ஐலிட்ஸ், ஐலேஷஸ், ஐ பிளிங்கிங், பாடி இஸ் கவர்ட் வித் ஃபைன் ஹேர், மசில் டிஷ்யூ டெவலப்ஸ் அண்ட் போன் டிஷ்யூ பிகம் ஹார்டர். ஸோ செகண்ட் ட்ரை செமஸ்டரோட எண்ட், அதாவது 6 months, ஃபஸ்ட்டு 3 months வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்டு, லிம்ஸ், லங்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிஷியல் ஆர்கன்ஸ் இதெல்லாமே டெவலப் ஆகிடுது. அந்த செகண்ட் இது இருக்குல்ல, செகண்ட் 3 trimesters லாஸ்ட் என்னது 6th month, அந்த 6th month முடியும் போது ஃபேஸ் டெவலப் ஆகிடுதான்,
கண்ணு ஐலிட்ஸு ஐலேஷஸ் ஐ பிளிங்கிங் அதாவது கண்ணு திறந்து அப்படி பண்ணும்ல கண்ணு மூடுறது அந்த மாதிரி இரு. அப்புறமா பாடியை சுற்றி ஹேர் கவர் ஆயிருக்குமா, மசில் டிஷ்யூ டெவலப் ஆயிருக்குமா, போன்ஸ் வந்து நல்லா ஹார்டராக இருக்குமா. ஸோ த ஃபீட்டல் வந்து ரெடி டு டெலிவரி அட் த எண்ட் ஆஃப் த 9th month. ஸோ 6 months அப்புறம் நல்ல டெவலப்மெண்ட் நடக்கும், திரும்பி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 3 months. ஸோ 9th month குழந்தை ஃபுல்லாக அதாவது ஃபீட்டஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு ரெடி டு டெலிவரி. ஸோ இதுதான் அந்த ஸ்டேஜஸ் இங்கே பாருங்கள். ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 4 weeks. இந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு 4 weeks இப்படி இருக்குது. ஓகேவா, 8 weeks பேபி இந்த மாதிரி இருக்குது. பார்க்கலாம் நீங்கள் தொப்புள் கொடி, இது டெவலப்மெண்ட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஒரு சின்ன அதாவது ஒரு இது மாதிரி ஒரு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு டாட்போல் ஷேப் மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இது இந்த பைப்லைன் வந்து அம்பிளிக்கல் கார்டு. ஸோ இந்த பிளசண்டா சுற்றி இருக்குது ப்ளஸ் அம்பிளிக்கல் கார்டு இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நெக்ஸ்ட்டு 4 months. இப்போ ஃபஸ்ட்டு 4 weeks, சாரி ஃபஸ்ட்டு மந்த் இது 4 weeks. நெக்ஸ்ட்டு செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் தலை அதெல்லாம் கை மாறி அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்குது. அது 8 weeks. ஓகே 8 weeks. ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து 12 weeks பேபி. ஸோ 12 weeks பேபியில் கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே எல்லாம் முகம் அதெல்லாம் தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல டெவலப்மெண்ட் இதில் இருக்குது. ஸோ 18 weeks, அப்புறமா 20 weeks டெவலப்மெண்ட் பாருங்கள் நீங்கள். ஸோ 20 weeks, 20 weeks அப்புறம் 24 weeks, மொத்தம் 40 weeks கணக்கு. அண்ட் 24 weeks, 28 weeks. ஓகே 28 weeks, 32 weeks. ஸோ 32 weeks அண்ட் ஸோ இது வந்து 32னா 36 week. அண்ட் இங்கே இதுதான் 40 weekில் கரெக்டாக, அதாவது 280 days நடக்கிற ஒவ்வொரு இது. ஸோ வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 4 weeks சொல்லியிருக்காங்க. ஒரு மந்த்துக்கு ஹவு மெனி 4 weeks. ஸோ இது ஃபஸ்ட் மந்த். ஓகே ஃபஸ்ட் மந்த், அப்புறம் இது செகண்ட் மந்த்து, இது 3rd month. ஓகே 3rd month அதாவது ஃபஸ்ட்டு 3 semesterல நடக்க வேண்டிய. ஸோ ஃபஸ்ட்டு 3 semesterல என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஹார்ட்டு கிட்னி, அந்த ஹார்ட் அண்ட் லிம்ஸு, ஹார்ட்டு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு லிம்ஸ் லங்ஸ் லிவர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிஷீலியா. ஸோ அது வந்து இந்த 3 semesters நடந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த 2 semester, சாரி செகண்ட் ட்ரை செமஸ்டர். ஓகே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 3 months ஃபஸ்ட்டு ட்ரை செமஸ்டரில் நடந்திருக்கிறது என்னென்ன டெவலப்மெண்ட் சொல்லியிருக்கோம். ஹார்ட் லிம்ஸ் லங்ஸ் லிவர் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிஷீலியா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ செகண்டோட இதில் அதாவது இந்த இடத்துல அதாவது இந்த இதில் வந்து தான் கண்ணு திறக்கிறது, ஐலாஷஸ் டெவலப்மெண்ட்டு, கண்ணு மூடுறது, பிளிங்கிங்கு இதெல்லாம் டெவலப் ஆகுது இந்த ஏரியாவில். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெவலப் ஆகுறது பார்த்திங்கன்னா இது தான் 9th month கரெக்டாக இதுவாகிட்டு இங்கே டெலிவரிக்கு ரெடியாக இருக்கிற குழந்தை. ஸோ இந்த மாதிரி தான் நாம் எல்லாருமே நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்திருப்போம். ஓகேவா, During pregnancy, the placenta acts as a temporary endocrine gland and produces large quantities of human chorionic gonadotropin, HCG, human chorionic hormone, stomatomematotropin or human placental lactogen, estrogen and progesterone. இது எல்லாமே normal ப்ரெக்னன்சிக்கு தேவை, அதாவது ப்ரெக்னன்சி டைமில் டெம்பரவரியாக எண்டோக்ரைன் கிளாண்டாக ஆக்ட் பண்ணுறது இந்த பிளசண்டா. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹியூமன் அதாவது எண்டோ ஹார்மோன்ஸை சிந்தசைஸ் ஆகும் இந்த பிளசண்டா, அதாவது ஹியூமன் சொரனாய்க் கொனடோட்ரோஃபின் HCG, ஹியூமன் கொரனாய்க் ஸ்டொமேட்டோ மெமோட்ரோஃபின் HCS,
or human placental lactogen HPL, estrogen, progesterone, இதெல்லாமே வந்து secrete ஆகும்போது நார்மல் பிரெக்னன்சி டைம்ல இது secrete ஆகணும், இது தேவையும் கூட. ஸோ இந்த ஹார்மோன் ரிலாக்ஸின் இருக்குல்ல, ஸோ இவங்க வந்து லேட்டர் ஃபேஸ், கடைசி ஃபேஸ் கூட சொல்லலாம், ப்ரெக்னன்சி இவங்க தான் அந்த பெல்விக் ரீஜன், இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த லிகமெண்ட்ஸை வந்து அதாவது டெலிவரி டைமில் தள்ளி விடுது, ரிலாக்ஸ் பண்ணி உள்ளே இருக்கிற குழந்தையை தள்ளி விடுறது த டைம் ஆஃப் பார்ட்யூரிஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நோட்டட் பண்ணுறவங்க வந்து ஹெச்சிஜி, ஹெச்பிஎல் அண்ட் ரிலாக்ஸின் வந்து ஒன்லி டியூரிங் ப்ரெக்னன்சி டைமில் மட்டும்தான் இது செக்ரீட் ஆகும், மற்ற டைமில் செக்ரீட் ஆகாது. இன் அடிஷன் இதோட ப்ரெக்னன்சி டைமில் சில ஹார்மோன்ஸும் சிந்தசைஸ் ஆகுது, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், கார்டிசோல், ப்ரோலாக்டின், தைராக்சின் இதெல்லாம் கூட ப்ரெக்னன்சி டைமில் சிந்தசைஸ் ஆகும், அதாவது ப்ரொடியூஸ் ஆகும் அலாங் வித் ஹெச்சிஜி, ஹெச்பிஎல் அண்ட் ரிலாக்ஸினோட. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மெட்டர்னல் பிளட்லேயும் இருக்கும் நிறைய இன்க்ரீஸ்டு லெவலில். ஸோ ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்டல் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குழந்தை வளர்ச்சிக்கு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எ ஃபீமேல் யூட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 inches லாங் அண்ட் 2 inches வைடாக இருக்கும். ஸோ 3 நார்மலாக அதாவது ப்ரெக்னன்சி டைமில் கிடையாது, நார்மலாக வந்து 3 inches லாங்காகவும் 2 inches வைடாகவும் இருக்கும். ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் 20 times எக்ஸ்பெண்ட் ஆகும், இந்த 3 inches 2 inches 20 times எக்ஸ்பெண்ட் ஆகிறது வந்து ப்ரெக்னன்சி டைமில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்.